அதிகமாக ஆடினா தேர்தலில் கார்ப்பரேட் செக்டார் உங்களை எப்படி பார்க்கும்னு நான் சொல்ல தேவையில்லைன்னு சொன்னதான் தகவல். அதனால் காங்கிரஸ் கட்சி வாய மூடிந்தது. நான் என்ன சொல்கிறேன், கார்த்தி சிதம்பரம் தான் நம்ம எம்பின்னு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு உணர்வு இருக்கா? அதனால் சிதம்பரம் அவர் எப்போவுமே வெளிநாட்டில் 14 நாட்டில் சொத்து வாங்கி போட்டவர். ராஜா வெளிநாட்டுக்கு வரட்டும்னு இன்வைட் பண்ணியிருக்கலாம். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், அந்த போராட்டத்தில் 100 நாட்கள் அந்த க்ரௌடை யார் சார் சோறு போட்டு சஸ்டெயின் பண்ணது? 1வது நாள் மாதா கோவிலில் மணி அடித்து கூட்டம் கூட்டினாங்க. ஸோ அந்நிய தலையீடும் இருக்கிறது என்பதற்கு சந்தேகங்கள் இருக்கிறது. சீனாவுக்கும் அந்த ஸ்டெர்லைட்டுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. அர்பன் நக்சல்ஸ், அவன் என்னமோ பூவுலகுக்கு நண்பர்கள் பகைவர் என்னென்னமோ வச்சுருப்பானுங்க பேர். ஆ ராசாதா 2010 அதுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது. ஆளுநர் பேசினது தப்புன்னா மூதி கோர்ட். யாருக்காவது முதுகெலும்பு இருந்தால், ஆண்மை இருந்தால், தாய்ப்பால் குடித்த அரசியல்வாதியாக இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க. இந்த அரசாங்கம் இருக்கணும்னு நினைக்கிற திமுகவின் சிங்கிடி கட்சிகள், சில்லு வண்டிகள் கொஞ்சம் வாயகையை பொத்தின்னு இருக்கிறது நல்லது. கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக உதயகுமார் நடத்திய போராட்டம் பற்றி பார்லிமெண்ட்டிலேயே அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அமெரிக்காவிலிருந்து சில என்ஜிஓக்களுக்கு நிதி அளிக்கப்பட்டு இந்த போராட்டம் நடைபெறுகிறதுன்னு சொன்னார். அவர் ஒன்றும் சங்கி இல்லையே. அது மாதிரியாக தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், அந்த போராட்டத்தில் 100 நாட்கள் அந்த க்ரௌடை யார் சார் சோறு போட்டு சஸ்டெயின் பண்ணது? கேள்வி வருதில்ல, இந்த கேள்வியை தமிழ்நாட்டு அரசியல்வாதி யாராவது கேட்டானா? இதை பற்றி யோசித்தானா? அப்போவே நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா அந்த 100வது நாள் மாதா கோவிலில் மணி அடித்து கூட்டம் கூட்டினாங்க. ஸோ அந்நிய தலையீடும் இருக்கிறது என்பதற்கு சந்தேகங்கள் இருக்கிறது. மத தலையீடுங்கிறது பிளைனாக தெரிஞ்சுது. ஏன்னா அந்த துப்பாக்கி சூட்டில் முதல்ல சுடுபட்டு செத்து போனது ஒரு பாதிரியார். ஆகவே இந்த நாட்டின் வளர்ச்சியை விரும்பாத தீய சக்திகள். அதுலேயும் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் அந்த ஸ்டெர்லைட்டுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. காரணம், இந்தியாவிற்கு தேவையான காப்பரில் 40% காப்பர் உற்பத்தி பண்ணுறது அந்த ஒரு யூனிட்டு. அந்த ஒரு யூனிட்டை நிறுத்திட்டால் அந்த 40% தாமிர தேவையை சீனாட்டேந்தான் வாங்கணும் நம்ம. ஆகவே அர்பன் நக்சல்ஸ், அவன் என்னமோ பூவுலகுக்கு நண்பர்கள் பகைவர் என்னென்னமோ வச்சுருப்பானுங்க பேர். ஏன்னா நீங்கள் பிரதான கட்சி மாநில கட்சிகள் கூட அதில் ஈடுபடலை. காரணம், ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். 2010 அதனுடைய விரிவாக்கத்துக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது. நேற்று ராத்திரி இங்கே வந்து இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாக புளிக்கிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆர் ஆசா தான் 2010 அதுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது. அதனால் மேதகு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கி அவருக்கு தகவல்களும் தரவுகளும் கைவசம் இருக்கின்றன. சும்மா ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி நாம் கோஷம் போட்டோம், இந்த ஆளுநரை ரெண்டு திட்டு திட்டணுங்கிறது இல்லை. நான் கேட்குறேன், ஆளுநர் பேசினது தப்புன்னா மூதி கோர்ட். யாருக்காவது முதுகெலும்பு இருந்தால், ஆண்மை இருந்தால், தாய்ப்பால் குடித்த அரசியல்வாதியாக இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க, ஆளுநர் தப்பான தகவல் சொல்லிட்டாருன்னு. இது உலகறிஞ்சது. இந்த நாட்டில் முன்னேற்றத்திற்கு விரோதமாக அந்நிய தீய சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனு. அதனால் ஆளுநருக்கு எதிராக நாம் ஏதோ பேசினால் நம்மளை பெரிய மனுஷன் நினச்சிருவான்னு முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ அல்லது அவர்களுக்கு சிங்கிடி போடுற தீய சக்திகள், திருமாவளவன் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய 17-18 ஒவ்வொரு தேதிக்கு ஒரு கட்சி இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தீய சக்திகள் நினைத்தால் அது ஸ்டாலினுக்கு ஆபத்தாக போகும். அதனால் இந்த அரசாங்கம் இருக்கணும்னு நினைக்கிற திமுகவின் சிங்கிடி கட்சிகள், சில்லு வண்டிகள்
கொஞ்சம் வாயகையே புத்தின்னு இருக்கிறது நல்லது. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். தீர்மானத்துக்கு மரியாதை இல்லை அப்படின்ற நிலையை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. காரணம் என்னென்னா, நீங்கள் நினச்சதுக்கெல்லாம் தீர்மானமா? நாளைக்கு அவர் ஆதாரங்களை தூக்கி போட்டார்னா ஸ்டாலின் மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுப்பார்? அவர் சொல்கிறார். அதுவும் இல்லாமல் அவர் எங்கே பேசியிருக்கார்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடிச்சுட்டு நாளைக்கு பொறுப்புக்கு போகிறவங்க முன்னாடி, ஈ இஸ் நாட் ஓன்லி எ போலீஸ் பர்சன், இன்டெலிஜென்ட் பர்சன். இன்டெலிஜென்ஸ் பர்சன் மட்டும் இல்லை, அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சன். அதனால் அவருக்கு எதிராக முட்டாள்கள் செயல்பட வேண்டாம்னு நான் கேட்டுக்கினே. இல்லைன்னா நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் திருத்தி சொல்லணும்னா, முட்டாள்தனமாக செயல்பட வேண்டாம் யாரும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லை, சரத்பவார் அவர்கள் மிக தெளிவாக பேசியிருக்கார். ஒன் ஆஃப் தி சீனியர் அப்போசிஷன் லீடர். அதானிக்கு எதிராக என்ன ஆதாரம் இருக்கு? நான் ரெண்டு கேள்விகள் இந்த ஒரு மாசமாக கேட்டுக்கொண்டே இருக்கேன். எல்ஐசி 36,000 கோடி அதானியின் பங்கில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் ஏற்கனவே 27,000 கோடி புக்கிங் ப்ராஃபிட், அது அதாவது எல்ஐசி வாங்கும் பொழுது அதானி குழும பங்குகள் 300-400 ரூபாய்க்கு விற்றுது, அப்போ வாங்கினாங்க. அது 1,900-2,000 அப்படின்னு போகும்பொழுது தே புக்குடு ப்ராஃபிட், ஒரு போர்ஷனை டைவெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட். மீதி இருக்கிறதுங்கூட அவங்க வாங்கின விலைக்கு கீழே போகலை. ஏன்னா 300-400 ரூபா தான் 2018 அதானி பங்குகள் இருந்தது. இன்றைக்கி அது 900 வந்தது, நாங்கள் ஒரு வாரத்தில் 1,900 போயிடுச்சு. ஸோ அதனால் இது ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு அம்பானி அவர்களுக்கு இவ்வளோ நஷ்டம், டாட்டாவுக்கு இவ்வளோ நஷ்டம்னு சொல்கிறாங்களே, தட் இஸ் ஓன்லி பேப்பர் வேல்யூ. அவங்களோட ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அது ஒரு நாளைக்கு கூடும், ஒரு நாளைக்கு குறையுங்கிறது கிடையாது. அதனால் இந்த ஷேர் மார்க்கெட் மூமெண்ட்ஸை பற்றி தெரியாத அறிவிழிகள் ஏதோ வந்து மக்கள் பணம், ஒரு மூத்த நிருபர் ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார் திருச்சியில், என்ன அந்த நிருபர் இன்னைக்கு பேட்டிகளில் வந்து கொண்டு இருக்கார். அவர் வந்து யாரோட அப்பம்பட்டம்னு, ஓ அப்பம்பட்ட பணமும் இல்லை, யார் அப்பம்பட்ட பணமும் இல்லை. அதோடு மட்டும் இல்லை, எல்ஐசி அதனுடைய டோட்டல் கேபிட்டல் பேஸில் 1% தான் ஷேர் மார்க்கெட்லேயே போடலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதானியால் சரி 9 வங்கிகள் கடன் கொடுத்துருக்கு. ஏதாவது ஒரு வங்கியிலையாவது அதானி கம்பெனி இன்ட்ரெஸ்ட் அரியர்ஸ் வச்சுருக்கா? நான் இன்ஸ்டால்மெண்ட்டை பற்றியே பேசலை. தேர் இஸ் நோ அரியர்ஸ். ரெகுலராக இன்ஸ்டால்மெண்ட் கட்டின்னு இருக்காங்க. ஒரு வங்கிக்கு தேவை என்ன? அவங்க கொடுத்த பணத்துக்கு, அட்வான்ஸ் பண்ண பணத்துக்கு வட்டியோட இன்ஸ்டால்மெண்ட் திருப்பி வரணும், அவ்வளோதான். 9 வங்கியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு எந்த விதமான பாக்கியும் கிடையாது, ரெகுலராக கட்டின்னு இருக்காங்கன்னு. அதே மாதிரி தான் மற்ற வங்கியும். அப்படி இருக்கும் பொழுது அதானியால் என்ன நஷ்டம் நாட்டுக்கு, இப்போ பொதுத்துறை நிறுவனங்களுக்கு? ஒரு நஷ்டமும் இல்லை. இதெல்லாம் புரிந்தவர்கள் இந்த கேள்விக்கும் காங்கிரஸ் சேர்ந்து பதில் இல்லை, பார்லிமெண்ட்டை புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசாமல் முடக்கி கொண்டு இருந்தார்கள். 2-3, 4 வாயை பொத்திக்கிண்டு ஏன் பங்கு பெற்றார்கள்? இடையில் நடந்தது என்ன? மாறியது நெஞ்சம், மாற்றியவர் யாரோன்னு கேட்குறேனா என்ன? அதனால் காரணம் என்னென்னா, நல்ல புத்தி உள்ள அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காங்க, அதானியால் பப்ளிக் செக்டாருக்கு பீப்புளுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நீங்கள் அதிகமாக ஆட்டினா தேர்தலில் கார்பரேட் செக்டார் உங்களை எப்படி பார்க்கும்னு நான் சொல்ல தேவையில்லைன்னு சொன்னதாக தகவல். அதனால் காங்கிரஸ் கட்சி வாயை மூடிண்டுது. இல்லை, சர்ச்சைகள் உருவாக்குவது அறியாமை இல்லை, ஒன்று இக்னோரன்ஸ், இல்லைன்னா லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதையும் சொல்கிறேன், நாளைக்குள்ள கர்நாடகாவில் வேட்பாளர்கள் அறிவிக்க வேண்டும்,
கர்நாடக தேர்தலுக்கு அவர் இணை பொறுப்பாளராக இருக்கிறதுனால டெல்லியில் தேர்தல் பொறுப்பாளர்களோட கூட்டம், அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள வேண்டி இருந்த காரணத்தால் வித் தி நாலேஜ் அண்டு இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி ப்ரைம் மினிஸ்டர் அவர் இங்கே வரல. இதுக்கு முன்னாடி காந்தி கிராமத்துக்கு வந்தபோது கூட இருந்தார் இல்லையா, கூட எல்லா சமயமும் இருந்திருக்கார். இந்த முறை இல்லாததுக்கு ஒரு அசாதாரணமான காரணம். என்ன சொல்றேன், ஒருத்தன் கருப்பா வாந்தி எடுத்தான்னா அதை கேட்டுட்டு இன்னத்தன் சொன்னானா காக்காயா வாந்தி எடுத்தான், அந்த மாதிரி தான் அண்ணாமலை வராது. வித் தி நாலேஜ் ஆஃப் எவரி சீனியர்ஸ் வந்து ஒரு காரண காரியத்தினால அதில் வந்து கொளுத்தி போடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் எதிர்கட்சிகளுக்கு சொல்லிடுறேன். இந்த கேன்சல் பண்ணின ஆர்டரை கூட வந்து சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி யார் கையில் கொடுக்குற படம் மீடியாவில் வந்திருக்கு, அண்ணாமலை கையில். ஸோ அண்ணாமலை நேராக போய் கேட்டார், வந்து அவர் அதை ஒப்புக்கொண்டு நியாயத்தை வந்து அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தால் தெரியும் எல்லா மத்திய அரசின் திட்டங்களுக்கும் மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது இப்போ. அதனால் மக்களோட ஒப்பீனியன், டெல்டா மக்கள் விவசாயிகளோட ஒப்பீனியன் பப்ளிக்காக தெரிஞ்சதுனால வேண்டான்னு கைவிட்டுட்டோம், அவ்வளோதான். நல்லா இருக்கு. நேற்று கூட நான் வந்து பிரதமரை ரிசீவ் பண்ண போனப்போ வந்து எடப்பாடியார் வந்திருந்தார், கேபி முனுசாமி வந்திருந்தார், எல்லாரோடையும் நல்ல முறையாக உட்காந்து பேசி கொண்டிருந்தோம். ஏன் ஓபிஎஸும் வந்திருந்தார், அதனால் ரெண்டு பக்கமாக டீல் பண்ணியிருக்கு. இல்லை, நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கணும். கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அதில் சில கருத்து பேதங்கள் வருது. ஒன்றா இருந்தால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி கிடையில் பிரச்சனை வந்தால் வந்து என்ன சொல்லுவோம், டேய் ஒன்றா இருந்தால் கண்ணு கழகு, உங்கள் அப்பா அப்படி இருந்தார் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் அவர்கள் இஷ்டம், அதில் நாம் தலையிட முடியாது. ஏன்னா திருபாய் அம்பானியுடைய சன்ஸு கிடையில் பிரச்சனை வந்தப்போ சிதம்பரம் தானே போனார், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. சரி, ரைட்டு. அவன் என்ன சொன்னான்னு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், கார்த்தி சிதம்பரம் தான் நம்ம எம்பின்னு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு உணர்வு இருக்கா? 4 வருஷத்துக்கு ஆச்சு, எத்தனை தரம் வந்திருக்கார், மக்களை பார்த்துருக்காரா? அதனால் எங்கிட்ட உங்களை மாதிரி இருக்க ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நம்ம தொகுதி எம்பியை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு, நம்ம தொகுதி எம்பியாக யார் அவர் அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா எனக்கே மறந்து போச்சு, அப்போ மக்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் சிதம்பரம் அவர் எப்போவுமே வெளிநாட்டில் 14 நாட்டில் சொத்து வாங்கி போட்டவர், ராஜா வெளிநாட்டுக்கு வரட்டும்னு இன்வைட் பண்ணியிருக்கலாம், பரிசீலிக்கப்படும். நான் வார்த்தை சொல்லலைண்ணா, மோகன் ரொம்ப மிச்சவசா கேள்வி கேட்குறார். இல்லை, அதாவது இன்னைக்கு வந்து எத்தனை கேண்டிடேட் நிற்கிறது, அந்த கேண்டிடேட்டுக்கெல்லாம் மாநில தலைவர் ஒருத்தர் கேன்வாஸ் பண்ண டைம் போதுமா? ஏன்னா எல்லா சீனியர்ஸும், அது டாக்டர் தமிழிசை அவர்களோ, சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் நில கணேசன் அவர்களோ, எல்லாரும் குபர்னிட்டோரியல் பொசிஷனில் இருக்காங்க.
அதனால் மாநில தலைவருக்கு உதவிகரமாக எல்லா வேட்பாளருக்கும் நாம் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தேர்தல் அரசியலில் நான் விலகி இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சந்நியாசங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லலை, அதோடு இல்லை, நான் அதில் சொல்லும் பொழுதே சொல்லியிருக்கேன், ராஜா அரசியலில் தொடர்கிறான், ஹிந்து சமுதாயம் இப்போ இந்த ட்ரக்கனியன் லா பக்கு ஆக்ட் படி இந்துக்களோட சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, வீடுகள் இடிக்கப்படுகிறது. அந்த மாதிரி இப்போ ராணிப்பேட்டில் நல்ல வேளை அந்த கலெக்டர் ஒப்புக்கொண்டிருக்காங்க ஹிந்துக்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வாபஸ் பண்ணோம்னு. இங்கே திருச்செந்துறையில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போட்ட சர்க்குலரை 24 மணி நேரத்தில் நீக்க வச்சுருக்கேன். அதனால் ஹிந்துக்களுக்கு எப்போ பிரச்சனைனாலும் ராஜா வருவான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நன்றி. நீங்க என்ன, ஏப்ரல் 14th திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுடைய சொத்து பட்டியல் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்கார். ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் இட். அதுக்குள்ள நாம வந்து குதிரையை கொண்டே வண்டிக்கு வண்டியை வந்து குதிரைக்கு முன்னாடி நிறுத்தினா குதிரை இழுக்காது, வண்டி குதிரைக்கு பின்னாடி இருக்கணும். அதனால 14 அப்புறம் பேசுவோம். நான் 14 அப்புறமும் புதுக்கோட்டைக்கு வருவேன், பக்கத்தில் தான் இருக்கேன். நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.